நடிகர் ஜீவன் நடித்த திரைப்படங்களின் பட்டியலும் அவருடைய திரைப்படம் அவருக்கு வெற்றி கொடுத்ததா இல்லையா என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நடிகர் ஜீவன் ஹீரோவாக அறிமுகமான திரைப்படம் யூனிவர்சிட்டி. இந்த படம் 2002 வெளியானது. பாக்ஸ் ஆஃபீஸில் யூனிவர்சிட்டி ஃபிளாப் ஆயிருச்சு. இந்த படத்துக்கு பிறகு காக்க காக்க படத்தில் வில்லனாக ஜீவன் நடிச்சாரு. ஹீரோவாக நடிகர் சூர்யா நடிச்சாரு. 2003 இந்த படத்தை கௌதம் மேனன் டைரக்ஷன் பண்ணாரு. பாக்ஸ் ஆஃபீஸில் காக்க காக்க பிளாக் பஸ்டர் ஹிட். அடுத்து காக்க காக்க படத்துக்கு பிறகு 2006 இவருக்கு அடுத்த திரைப்படம் வெளிவந்துச்சு. சுசி கணேஷ் டைரக்ஷன் திருட்டு பயலே. AGS என்டர்டெயின்மெண்ட் இந்த படத்தை தயாரிச்சாங்க. பாக்ஸ் ஆஃபீஸில் திருட்டு பயலே சூப்பர் ஹிட். அடுத்து 2007 ஜீவனுக்கு 2 படங்கள் வெளியானது. அதில் முதலாவது திரைப்படம் நான் அவன் இல்லை. இந்த படத்தை செல்வா டைரக்ஷன் பண்ணியிருந்தாரு. இந்த படத்துல ஸ்னேகா, நமிதா, மாளவிகா, ஜோதிமயி, கீர்த்தி சாவ்லா என 5 ஹீரோயின்கள் இந்த படத்துல நடிச்சாங்க. நான் அவன் இல்லை பாக்ஸ் ஆஃபீஸில் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிடுச்சு. 2007 இரண்டாவதாக வெளியான திரைப்படம் மச்சக்காரன். இந்த படத்தை டைரக்டர் தமிழ்வண்ணன் டைரக்ஷன் பண்ணாரு. பாக்ஸ் ஆஃபீஸில் மச்சக்காரன் பிளாப் ஆயிடுச்சு. அடுத்து 2008 இவருக்கு தோட்டா திரைப்படம் வெளியானது. டைரக்டர் செல்வா அவர்கள் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணாரு. பாக்ஸ் ஆஃபீஸில் தோட்டா பிளாப். அடுத்து 2009 நான் அவன் இல்லை படத்தோட பார்ட் 2 திரைப்படம் வெளியானது. டைரக்டர் செல்வா அவர்கள் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணாரு. பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் பிளாப் ஆயிடுச்சு. ஜீவனுக்கு 2009 பிறகு மீண்டும் 2015 தான் அதிபர் திரைப்படம் வெளியானது. சூரிய பிரகாஷ் என்பவர் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணாரு. பாக்ஸ் ஆஃபீஸில் அதிபர் பிளாப் ஆயிடுச்சு. இந்த படத்துக்கு பிறகு ஜீவனுக்கு எந்த படமும் ரிலீஸ் ஆகல. இவருக்கு அடுத்த திரைப்படம் ஜெயிக்கிற குதிரை, கிருஷ்ணா லீலை, பாம்பாட்டம் என 3 படங்கள் வெளியாக உள்ளது. ஜீவன் நடித்த திரைப்படங்களில் உங்கள் மனம் கவர்ந்த திரைப்படம் எது என்பதை மறக்காம கீழிருக்கும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற சினிமா செய்திகளை தெரிந்து கொள்ள சூப்பர் நியூஸ் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.